காய்கறி மாஸ்க் மல்லிகை பொருள் எல்லாம் குடுக்க போறோம். இத குடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்சி நாட்டை சேர்ந்த தேவிநாத குடும்பம் தான். இந்த கஷ்டமான நேரத்திலயும் மக்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு தேவையான பொருள் எல்லாம் குடுக்கறாங்க. அவங்களுக்கு வந்து நம்மளோட சேனலி சார்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடைக்கு வந்து காய் வாங்க வந்திருக்கோம். இப்ப வாங்கிட்டு வந்துடலாம். எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப கார்ல ஏத்திடலாம். காயெல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுல போய் திருச்சி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க. காய்கறி தீட்டு வரோம். எல்லாம் ரெடியா இருக்கறாங்க. பேக் பண்ணிரலாம். ஆ வாங்க 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 வாங்க. மூணு தப்பே மூணு ஏதோ ரெண்டால மூணு எடுத்துக்கலாம். மூணு மூணு எடுத்துக்கலாம். எடுத்து கையில வச்சிருக்கோம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. கார்ல ஏத்திடலாம். ஏத்துங்க ஏத்துங்க. எடுத்துட்டு வந்துரும். இன்னைக்கு வந்து பெரிய கொத்தூர் வந்திருக்கோம். பெரிய கொத்தூர் பிரசிடென்ட் வந்து அண்ணா வந்து கண்ணதாசன். இப்ப அவங்க தான் வந்து கொடுக்க போறாங்க. போட்டுங்க.
பெரியகுத்தூர் பிரசிடண்ட் கண்ணதாசன் பேசுகிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் ஏழை மக்களுக்கு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த மூலயமா அந்த நிவாரணம் கொடுக்குறதையும் இந்த யூடியூப் ஆனந்தி அவர்களுக்கும் எங்கள் ஊர் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். அரிசி கொடுத்ததுக்கு நன்றி. இது வந்து அரிசி காய்கறி மளிகை பொருளெல்லாம் இருக்குது. காய்கறி வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு சமைச்சு அப்படிங்க. வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க, வர்றப்ப கையை சோப் போட்டு கழுவிடுங்க. இந்த காய்கறி மளிகை பொருள் கொடுத்தவங்களுக்குலாம் நன்றி. அரிசி காய்கறி கொடுத்த பாரதிக்காக ரொம்ப நன்றி. இந்தாங்க ஃப்ரான்ஸ் நாடு சேர்ந்த பாரதிக்காக ரொம்ப நன்றி. இந்த கஷ்ட காலத்தில் எங்களுக்கு கொடுத்த, கொரோனா காலத்தில் கொடுத்த ரொம்ப நன்றி. ரெண்டு மாதமாக வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா காலத்தில் இந்த பாரதி அக்கா கொடுத்து உதவி செஞ்சாங்க, ரொம்ப நன்றி. அரிசி காய்கறி இதெல்லாம் இருக்குது, கொடுத்த பாரதி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. பருப்பு காய்கறி சோப்பு தோரம் பருப்பு எல்லாம் நான் கொடுத்தவங்களுக்கு நன்றி. இந்த கொரோனா வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை போக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ சாமானும், மல்லிகை சாமான், எண்ணெய், அரிசி, பருப்பு, வெள்ளம், தூள், சோப்பு, சவுக்காரம் அனைத்தையும் கொடுத்து பரிமாற சொன்னாங்களே, அந்த தங்கத்துக்கும் நன்றி கூறி கோடி நன்றி. அரிசி காய்கறிலாம் கொடுத்த பாரதியாக்கா ரொம்ப நன்றி. பாரதியக்கா வீட்டுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரெண்டு மூணு மாசமா கஷ்டமா இருந்துச்சு. இந்த அரிசி பருப்பு கொடுத்து உதவி பண்றவங்களுக்கு பாரதி ரொம்ப நன்றி. விருந்து நிலையில் உள்ள நலிவுற்ற மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவளித்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பாரதி அக்காவுக்கு ரொம்ப மனமார்ந்த வாழ்த்து, நன்றி. கஷ்டமான நேரத்தில் இந்த பொருளெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தது பாரதி அக்கா நல்லா இருக்கணும். சேர்ந்த பாரதி அக்கா குடும்பத்துக்கு கொரோனாவுக்காக உதவி தொகை செய்த அக்கா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அரிசி பருப்பு கொடுத்தவங்க நல்லா இருக்கும் அவங்க குடும்பம். அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்த பாரதி அக்காவுக்கு நன்றி. அரிசி மளிகை ஜாமான் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. கொரோனாவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எத்தனை பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க, அத்தனை பேருக்கும் உதவி பண்ணணும்னு தேவிநாதனுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அரிசி காய்கறி மளிகை ஜாமான் பருப்பு கொடுத்த குடும்பத்துக்கு நன்றி. இந்த கொரோனா வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அரிசி பருப்பு மளிகை ஜாமான் எல்லாம் கொடுத்த தேவிநாதன் குடும்பத்திற்கு ரொம்ப நன்றி. அரிசி பருப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. இந்த குடும்பம் நல்லா இருக்கு. கீழே வச்சுக்கோங்க, தூக்க முடியல. கீழே வந்து வாழணும், நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணும். அத்திவாச பொருள்கள் கொடுத்த தேவிநாத குடும்பத்திற்கு நன்றி. இதில் வந்து அரிசி காய்கறி மளிகை பொருளெல்லாம் இருக்குது. காய்கறி வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. வெளில போனீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க, வரப்போ கையை சோப் போட்டு கழுவிடுங்க. நன்றிங்கக்கா. தேவிநாதன் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. அரிசி பருப்பு காய்கறி கொடுத்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். இப்போ கொரோனாவில் கஷ்டப்படுறோம், இப்போ கொடுத்துருக்குறாங்க, அதனால ரொம்ப நன்றி. பருப்பு காய்கறி கொடுத்த தேவைக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சதே கிடையாது, இது புதுமையாக இருக்கு. இதுக்கெல்லாம் செய்த உங்களுக்கெல்லாம் நன்றியோட, உங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல நன்றி. அரிசி காய்கறி கொடுத்த தேவையானவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆறு மணியாக்கி பொருளெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, நல்லா இருக்கும். பாருங்க, மணி ஏழாக போகுது. இப்போ சிறப்பாக வந்து 50 குடும்பத்துக்கு வந்து அரிசி காய்கறி மளிகை பொருள் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இது கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தேவிநாதன் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு சிறப்பாக 50 குடும்பத்துக்கு அரிசி காய்கறி மளிகை பொருள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பொண்ணு தெரிஞ்சிடுங்க.